ஐபிசி ஹெல்த் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் பொதுவாகவே வெயிட் லாஸ்ன்னு பார்த்தா எல்லாருமே அவங்களோட உடம்பை வருத்திட்டு தான் வெயிட் லாஸ் ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடை வச்சுமே நம்மளோட வெயிட்டை நம்ம கம்மி பண்ண முடியும் அண்ட் எப்பவுமே நம்ம வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா சட்னின்னு வந்தாலே ஒரே விதமான ரெசிபி தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோல டிஃபரண்டான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம் அண்ட் இது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ இந்த சட்னியை நீங்க ரெகுலரா எடுத்துட்டு வரும்போது உங்களோட வெயிட் கம்மி ஆகிறத நீங்களே பார்க்க முடியும் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வெள்ளரிக்காய் சட்னி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் சோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய் ரெண்டு எடுத்துக்கோங்க தக்காளி ஒண்ணு ஸ்மால் சைஸ்ல எடுத்துக்கோங்க இதே மாதிரி வறுத்த வேர்க்கடலை ஒரு மேஜை கரண்டி எடுத்துக்கோங்க துருவிய தேங்காய் ஒரு மேஜை கரண்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரி பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்துக்கோங்க உப்பு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க தாளிக்கிற பொருட்கள் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா எண்ணெய் எடுத்துக்கோங்க கடுகு கருவேப்பிலை பெருங்காயம் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வெள்ளரிக்காயோட தோலை மட்டும் எடுத்துட்டு அதோட சதை பகுதியெல்லாம் நீங்க தனியா எடுத்து வச்சுக்கணும் சோ வெள்ளரிக்காய் வேர்க்கடலை தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க அது கூட பச்சை மிளகாய் தக்காளி உப்பு இது எல்லாத்தையுமே ஒன்னா மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கணும் வச்சுக்கணும் ஸோ தனியாக ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு கருவேப்பிலை பெருங்காயம் போட்டு நல்லா தாளிக்கணும் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான வெள்ளரிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க வெள்ளரிக்காயில பார்த்தீங்கன்னா அதிகமான அளவு நார்ச்சத்து இருக்கு ஸோ இதை நம்மளோட டெய்லி ரொட்டீனில் நம்ம எடுத்துக்கிறப்போ நமக்கு ஏதாவது அஜீரண கோளாறு இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கும் மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருந்தால் அதுலேருந்து வெளியில் வரதுக்குமே வெள்ளரிக்காய் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அனி இதே மாதிரி வெள்ளரிக்காயில் விட்டமின்ஸ் இருக்கு மினரல்ஸ் இருக்கு ஸோ நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை கண்டிப்பாக கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா வெள்ளரிக்காய் சாப்பிடுறதுனால உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது சிறுநீரக பிரச்சனை இருந்தா அதுல இருந்து வெளியில வரதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் அண்ட் இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஐபிசி ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வாறான ஹெல்த் சம்பந்தமான பல விஷயங்கள ஐபிசி ஹெல்த் உங்களுக்கு தர இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள்